மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரான டேவிட் கிரெஜ் அப்படிங்கிறவர் என்னன்னா, அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் மென் முன்னாடி என்னன்னா ஒரு வாக்கு மூலம் டெஸ்டிமோனி கொடுத்துருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட ஏலியன்ஸுடைய டெட் பாடிஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்த ஃப்ளையிங் சாசர் இருக்குது. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளையிங் சாசரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு அளவுக்கு என்னென்னா பெருசாக இருக்கும். இந்த டெக்னாலஜி வந்தனா அமெரிக்கா கிட்ட 1930s என்னென்னா இந்த டெக்னாலஜி அமெரிக்கா கிட்ட இருக்குது அப்படின்னு என்னென்னா, ஒரு அமெரிக்காவுடைய பழைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் டெஸ்டிமோனி கொடுத்துருக்குறாரு. இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் உலகத்தில் உள்ள ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக சூரியனை வந்து என்னென்னா அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ வந்து என்னென்னா மார்ச் 9ஆம் தேதி 2012 என்னென்னா ஒரு அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், நம்ம பூமியை விட பல மடங்கு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, சூரியனுடைய சர்ஃபேஸில் இருக்கிற அந்த பிளாஸ்மாவை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து என்ன பார்க்குறாங்க. இது வந்து என்னென்னா மார்ச் 9ஆம் தேதி 2019 நடக்குது. அப்சர்வ் பண்ணிவிட்டு பின்பு மார்ச் 12ஆம் தேதி 2019 அந்த அப்சர்வ் பண்ண அந்த அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, சூரியனை விட்டு என்னென்னா விலகுது. அந்த விலகும்போது என்னென்னா அந்த சூரியனில் அது விலகிற அந்த ஷாக் வேவ்ஸ் என்னென்னா அந்த சூரியனில் தெரியுது. இந்த இமேஜை இந்த வீடியோவை என்ன பண்ணுறாங்க, ஹீலியோ வியூவர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, லைவில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஹீலியோ வியூவர் அப்படிங்கிற வெப்சைட் என்னென்னா நாசா அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உலகத்தில் உள்ள எல்லா அஸ்ட்ரானமரும் நம்ம சூரியனை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக லைவில் வந்து என்னென்ன இது தினந்தோட சூரியனில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்டோட பேர் தான் ஹீலியோ வியூவர் அப்படிங்கிற அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் வந்து என்ன பண்ணுது, இந்த வீடியோவை வந்து என்னென்னா டெலிகாஸ்ட் பண்ணுது. பின்பு அதே அந்த அன்னோன் ஃப்ளையிங் ஸ்பியர் என்ன பண்ணுது, 2016 காலகட்டத்திலையும் என்னென்னா அப்சர்வ் ஆகுது. அதேமாரி என்னென்னா 2017 காலகட்டத்தில் அப்சர்வ் ஆகுது. பின்பு நவம்பர் 30ஆம் தேதி என்னென்னா இந்த ஹீலியோ வியூவர் அப்படிங்கிற வெப்சைட் என்ன பண்ணுது, அந்த அதாவது அந்த ஸ்பியர் மாரி இருக்கிற அந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அந்த சூரியன்லேருந்து அப்சர்வ் பண்ணுற பிளாஸ்மா எனர்ஜியை வந்து என்ன பண்ணுறாங்க, அதோடைய துல்லியமான ஃபோட்டோவை என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க. வெளியிட்டோடனே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உலக மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நாசா கிட்ட என்னென்னா அதிக கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நாசாவானது இதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த ஹீலியோ வியூவர் அப்படிங்கிற அதே வெப்சைட் மாதிரி என்னென்னா நாசாவுக்கு கீழே இன்னொரு வெப்சைட் இருக்குது, அது பேர் என்னன்னா ஸ்லோகோ வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம சூரியனில் என்னென்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத லைவாக பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்டுடேட்டாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வெப்சைட்லேயும் என்ன பண்ணுது, ஏப்ரல் 6ஆம் தேதி 2018 ஏப்ரல் 10ஆம் தேதி 2018 வரைக்கும் என்னென்னா இதேமாரி இமேஜஸ் வந்து என்னென்னா வர ஆரம்பிக்குது. அந்த இமேஜஸில் என்ன பண்ணுறாங்க, சூரியனை சுற்றி என்னென்னா ஆஃப்டர் இமேஜஸ் வேகமாக அந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் பறந்ததற்கான லைட்லாம் வந்து என்ன பண்ணுது, அந்த இமேஜஸில் வந்து என்னென்னா தெரிய ஆரம்பிக்குது. அதை வந்து என்னென்னா ஜோகோ வந்து தன்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடுறாங்க. பின்பு இதே மாதிரி நவம்பர் 6ஆம் தேதி 2018 நியூ மெக்சிகோவில் இருக்கிற ஒரு நேஷ்னல் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி சோலார் அப்சர்வேட்டரி என்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க, அந்த அப்சர்வேட்டரி என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவோட எஃபிஐ ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அங்கே வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு என்னென்னா என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவும் புரியல. உடனே அந்த அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியேற்றுறாங்க. வெளியேற்றிட்டு சொல்கிறாங்க, இந்த நேஷ்னல் சோலார் அப்சர்வேட்டரி காலவரையின்றி மூடப்போகிறது, சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால் மூடப்போகிறது என்னன்ற பண்ணுறாங்க, செய்தியாளர்கள்லாம் பேட்டி கொடுத்துட்டு மூடிடுறாங்க. பின்பு 11 நாட்களுக்கு கழித்து என்ன பண்ணுறாங்க, அந்த அப்சர்வேட்டரி திறக்கிறாங்க. அந்த அப்சர்வேட்டரி என்னென்னா எப்பயும் போல் நார்மலாக இயங்குது. இதை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பெருமளவு என்னென்னா சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த நவம்பர் 6ஆம் தேதி 2018 எப்படி அந்த சோலார் அப்சர்வேட்டரி எப்படி அமெரிக்காவில் மூட ஆரம்பிச்சதோ அதே மாதிரியே உலகத்தில் உள்ள எல்லா சோலார் அப்சர்வேட்டரியும் என்ன பண்ணியிருக்காங்க, மூடிடுறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்பெயினில் மூடியிருக்கிறாங்க, ஹவாயில் மூடியிருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் மூடியிருக்கிறாங்க, சிலியில் மூடியிருக்கிறாங்க. இந்த மூடினது எல்லாமே ஒரு சோலார் அப்சர்வேட்டரி, அதாவது சூரியனை மட்டுமே பார்த்து சூரியனுடைய அந்த எப்படி எப்படி என்ன சூரியன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காகவே பூமியிலையும் இருக்கிற, அதேமாரி ஸ்பேஸ்லையும் இருக்கிற சில ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸையும் அதேமாரி பூமியில் இருக்கிற சோலார் அப்சர்வேட்டரியும் என்ன பண்ணியிருக்காங்க, இயங்க விடாமல் பண்ணியிருக்காங்க. இது அந்த அந்த பத்திரிகையாளர்கள் தங்களுடைய பத்திரிகையில் வெளியிட ஆரம்பித்தாங்க. இந்த இது வந்து என்னென்னா 11 நாட்கள் நடக்குது அந்த வந்து அப்சர்வேட்டரி மூடி இருக்கிறது. இந்த 11 நாட்கள் அப்சர்வேட்டரி மூடி இருந்த சமயத்தில் ஒரு அஸ்ட்ரானமர், அதாவது ஒரு அஸ்ட்ரானமர் என்ன பண்ணுறாங்க, அந்த அப்சர்வேட்டரியை அவங்கள்ட்ட இருக்கிற டெலஸ்கோப்பை வச்சு என்ன பண்ணுறாங்க, சூரியனை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட பேர் வந்து என்னென்னா மரியா ஹெச் கில்லுன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த 11 நாட்களுக்குள்ளே அந்த அப்சர்வேட்டரி இல்லாத காலத்தில் தன்னுடைய சொந்த டெலஸ்கோப்பை வச்சு என்னென்னா சூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கிற ஒரு அன்னோன் ஸ்பேஸ்ஷிப் மாரி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுமாரி இருக்கிற அது பக்கத்தில் இருக்கிற ஆஃப்டர் இமேஜஸையும் பார்க்குறாங்க. அந்த இமேஜஸ் என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட்டில் வெளியிடுறாங்க. இது வந்து 2018 காலகட்டத்தில் நடக்குது. பின்பு நம்மளுக்கெல்லாம் கொரோனா வந்ததுனால நம்ம ஒரு 1.5 வருஷம் என்ன பண்ணியிருக்கோம், வீட்லேயே இருந்திருக்கோம், வெளியில் எங்கேயும் போகாமல் என்னென்னு வீட்லேயே இருந்திருக்கோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஆர்மியானது என்ன பண்ணுறாங்க, ஒரு இமேஜை வெளியிடுறாங்க. அன்னோன் ஏரியல் ஃபினாமினா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளையிங் சாசர், நாங்கள் எங்களுடைய கடற்படையில் நேவியில் இருக்கக்கூடிய அந்த ஏலி கேரியரில் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்லாம் என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் 2004 பிறந்தது. அந்த 2004 பிறந்த இந்த இமேஜ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நம்ம கொரோனா வந்து நம்ம வீட்டில் அடைபட்டிருந்த காலத்தில் அமெரிக்கா வந்து அந்த இமேஜை வெளியிடுது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அன்னோன் ஏரியல் ஃபினாமினா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2019 2020 காலகட்டத்தில் நடக்குது. பின்பு இந்த வருஷம் 2023 ஜூலை மாதம் 26 தேதி, அதாவது இன்னிலேருந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த டேவிட் கிரெஜ் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்காவுடைய காங்கிரஸ்மேன் அதாவது பாராளுமன்றத்தில் அவர் தன்னுடைய டெஸ்டிமோனியை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா அமெரிக்காக்கிட்ட ஸ்பேஸ்ஷிப் இருக்குது, அதாவது ஃப்ளையிங் சாசர் இருக்குது. இது 1930 முன்னாடிலேருந்து என்னென்னா அமெரிக்காட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளையிங் சாசஸை ஓட்டிகிட்டு வந்த ஏலியன்ஸுடைய டெட் பாடிஸும் அமெரிக்காட்ட இருக்குது. இது அமெரிக்கா வந்து பல வருஷமாக வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த ரிசர்ச்சை பற்றி, இந்த ஏலியன்ஸை பற்றி யார் யாரெல்லாம் வெளியில் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. அதனால் நானே பயந்து தான் இந்த உண்மையை வந்து இந்த காங்கிரஸ்மேன் முன்னாடி, இந்த உலக மக்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறக்காரு, வாக்கு மூலத்தை கொடுத்துருக்குறாரு. இது யாராவது ஒருத்தவங்க தெரியாமல் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம போகிற போகல கலந்து போயிடலாம். ஆனால் அமெரிக்காவுடைய முன்னாள் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், அவர் வந்து என்னென்னா ஏர்க்ராஃப்டோடைய பைலட்டாகவும் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னோன் ஏரியன் ஃபினாமினாவை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய டீமுக்கு ஹெட் ஆஃபீஸராகவும் இவர் இருந்திருக்கிறாரு. அவர் தான் வந்தாங்கன்னா அந்த அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரான டேவிட் கிரெஜ். இது மட்டும் இல்லாமல் இது பேச்சை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்மேன்லாம் என்ன சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இதுமாரி ஏலியன்ஸை பற்றினா ஏதாவது ஒரு தகவல் வந்ததுன்னா முதல்ல அது உண்மை அப்படிங்கிறத நம்புங்க. அதை நம்புனா தான் நாம் அந்த ஏலியன்ஸ் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி அது நம்மளை அட்டாக் பண்ண வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், வளர முடியும், அதுக்கேற்ற ஆயுதங்களை நம்மளால் முன்கூட்டியே உருவாக்க முடியும். இது இனிமேலுக்கு என்னென்னா அமெரிக்காவில் இருக்கவங்க யாரும், எந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க யாரும் இதை மறைக்கக்கூடாதுன்னு அமெரிக்காவில் காங்கிரஸ்மேன் எல்லாரும் சேர்ந்து நான் முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போ இவர் இந்த டெஸ்டிமோனி கொடுத்ததன் மூலமாக உலக மக்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று புரிய வருது, இவங்க ஏலியன்ஸ் இருக்குங்கிறது உண்மை. அந்த ஏலியன்ஸோட டெட் பாடிங்கிறது அமெரிக்கா கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளையிங் சாசரும் இருக்குது. அந்த ஃப்ளையிங் சாசர் வந்து என்னென்னா ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் ஃபீல்ட் அளவுக்கு என்னென்னா அந்த ஃப்ளையிங் சாசர் இருக்குது அப்படிங்கிறத உலகத்துள்ள பல மீடியா, அதாவது என்னென்னா வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நியூஸாக போட்டிருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ் ஆனது நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே பகிரப்படல. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்பயுமே உள்ளூர் செய்தி தான் பகிரப்படும், உலக செய்தி எதுவும் என்னென்னு பெரும்பாலும் பேசப்படாது. அதனால தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.